அவர்தான கடந்த ஆட்சியில ஒரு 10 வருஷமா அந்த ரத்த தானத்தில் அந்த ஆட்சியாளர்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காததால் தான் இப்ப மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கூடுதல் ரத்த வங்கிகளை உருவாக்கிட வேண்டும் என்று தொடர்ச்சியா எல்லா இடத்திலையும் உருவாக்கி நிற்கிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி மதுரை ராஜாஜி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் 2,08,00,000 ரூபாய் செலவில் ராஜாஜி மருத்துவமனையும் நம்முடைய ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இந்த ரத்த வங்கிக்கான ரத்த வங்கியில் அந்த ரத்த கூறுகளை சீராய்வு செய்கிற ஒரு அமைப்பை இங்கே தொடங்கி வைத்திருக்கிறோம். அதில் இப்போ சொன்ன மாதிரி ஒரு 10,00,000 மதிப்பீட்டில் ஒரு பிளட் டோனர் ஆப் ஒன்றையும் உருவாக்கியிருக்கிறோம். இந்த மாதிரி பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது. எங்களுடைய நோக்கம் இன்னும் ஓராண்டு காலத்தில் 2 இடத்திற்கு போன தமிழ்நாடு முதலிடத்திற்கு வரவழைக்க வேண்டும் என்பதுதான். இது ஜெய்கா நிதி உதவி வேணாம், நீங்களே நேரடியாக பண்ணுங்கன்னு சொன்னால் இந்நேரம் கட்டடம் முடிஞ்சிருக்கோம், காலேஜும் தொடங்கியிருக்கோம். அன்றைக்கி அவங்க அதில் கவனம் செலுத்தலை. ஏதோ அடிக்கல் நாட்டினா போதும், ஒரு நிகழ்ச்சியை நடத்தினா போதுன்ற மாதிரி மட்டும் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதோட விளைவு தான் இன்றைக்கி அந்த கட்டிடம் வராத நிலை. இன்றைக்கி ஒன்றிய அரசுக்கும் அதை நாம் தொடர்ச்சியாக சொல்லியிருக்கிறோம். நிச்சயமாக இப்போ எதிர்காலத்தில் கோவையில் அமையும் போது அது ஒன்றிய அரசின் முழு நிதி பங்களிப்பை தான் நாங்கள் வலியுறுத்திக்கிறோம். இந்த ஆண்டு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் நிதிநிலை அறிக்கையில் 110 அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டது. அறிவிக்கப்பட்ட 110 அறிவிப்புகளும் ஒவ்வொன்றாக தொடர்ந்து அடுத்த நிதிநிலை வருவதற்கு முன்னாலேயே செயல்படுத்திட வேண்டும் என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப இன்றைக்கு தினந்தோறும் பல்வேறு அறிவிப்புகள் செயலாக்கத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளில் ஒன்றான அறிவிப்பு எண் 30 மதுரை அரசு ராஜாஜி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இயற்கை எரிவாயு நிலையம் பயோகேஸ் பிளான்ட் ஒன்று ரூபாய் 50,00,000 மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வண்ணம் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இயற்கை எரிவாயு நிலையம் அதாவது பயோகேஸ் பிளான்ட் ஒன்று 50,00,000 ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டு இப்பொழுது பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதை பொறுத்தவரை இந்த கல்லூரியில் பயிலும் சற்றொப்ப 700 மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு தினந்தோறும் சமையல் செய்ய உதவுவதற்கான சமையல் எரிவாயுவாக இது பயன்படவிருக்கிறது. ஒரு நாளொன்றுக்கு எந்த அளவுக்கு தேவையோ எரிவாயு, சமையல் எரிவாயு எவ்வளவு தேவையோ அந்த சமையல் எரிவாயுவை இது உற்பத்தி செய்து தரும். எனவே இதன் மூலம் இனிமேல் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை அந்த கேஸ் சிலிண்டர்ஸ் வெளியில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை இங்கேயே உற்பத்தி செய்து இதன் மூலமே இங்கே தங்கி படிக்கிற மாணவர்களுக்கு சமையல் செய்து தருவதற்கு இது உதவியாக இருக்கவிருக்கிறது. இது நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளில் ஒன்று. அந்த வகையில் இது செயலாக்கம் பெற்றிருக்கிறது. இது உண்மையிலேயே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு ஏராளமான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகிறார்கள். மரங்களை நடுவது, அதேபோல் அந்த வாகனங்களில் எரிபொருட்கள் பெட்ரோல் டீசல் போன்றவற்றின் பயன்பாட்டை குறைத்து பேட்டரி மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்களின் பயன்பாட்டை கூடுதலாக்குவது போன்ற பல்வேறு முயற்சிகளை தொடர்ச்சியாக எடுத்து வருகிறார்கள். அவைகளில் ஒன்றாகத்தான் இன்றைக்கு சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற வகையில் இந்த பயோகேஸ் பிளான்ட் ஒன்று இப்பொழுது பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. இதை இந்த மதுரை அரசு ராஜாஜி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நானும் நம்முடைய மாண்புமிகு வணிக வரித்துறை அமைச்சர் அவர்களும் மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் கல்லூரியின் முதல்வர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் பங்கேற்று இதை தொடங்கி வைத்திருக்கிறோம். மதுரை ராஜாஜி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை தென்னகத்து மக்களுக்கு ஒரு மிக சிறப்பான மருத்துவ சேவையை ஆற்றி கொண்டிருக்கிற ஒரு மருத்துவமனை. இந்த மருத்துவமனையில் நம்முடைய கல்லூரியின் முதல்வர் அவர்கள் உறுதிக்கொடை விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வகையில் உறுதிக்கொடை எந்த அளவுக்கு அவசியம் என்பதை நாட்டு மக்களுக்கு உணர்த்துகிற வகையில் ஒரு மாரத்தான் போட்டி ஒன்றை இன்றைக்கு நடத்துவதாக அறிவித்தார்கள். அந்த வகையில் ஒரு மாரத்தான் போட்டி இப்பொழுது காலையில் இன்று காலை தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த மாரத்தான் போட்டியை பொறுத்தவரை 4,500 மாணவ மாணவியர்கள் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மட்டுமல்லாது மதுரையில் இருக்கிற அக்கம்பக்கத்தைச் சேர்ந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் இதிலே பங்கேற்று
இந்த விழிப்புணர்வு மாரத்தானில் பங்கேற்று சிறப்பித்திருக்கிறார்கள். அந்த வகையில் 6 மணிக்கு தொடங்கப்பட்ட இந்த மாரத்தான் மற்றும் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு 4500 பேரும் ஓடி முடித்து இறுதியாக அவர்களுக்கு பரிசளிப்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த மாரத்தான் போட்டியில் பங்கேற்றவர்கள் மற்றவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதைப் போல் தாங்களும் விழிப்புணர்வை பெற வேண்டும், இரத்தம் கொடுப்பதினால் தங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, இந்த ஒவ்வொருவருக்கும் அணிந்து கொள்ள தந்த டிஷர்ட்டிலேயும் கூட நிர்வாகத்தினர் ஒரு வாசகத்தை அமைத்திருக்கிறார்கள். குருதி கொடுப்போம், உதிரம் கொடுப்போம், உயிரை காப்போம் என்கின்ற வாசகத்தை பதித்திருக்கிறார்கள். எனவே உதிரம் கொடுப்பதினால் உயிர்கள் உடனடியாக காப்பாற்றப்படுகிறது என்கின்ற ஒரு உன்னத நோக்கத்துடன் இந்த விழிப்புணர்வு மாரத்தான் நடத்தப்பட்டது. எனவே அதனில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பங்கேற்றவர்களும் கூட அடுத்தடுத்த வாரங்களில் ஒட்டுமொத்தமாகவே எவ்வளவு பேர் பங்கேற்றோமோ அவ்வளவு பேருமே உதிரம் தருவதை உறுதிப்படுத்திட வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை விடுத்திருக்கிறோம். அதையே வலியுறுத்துகிற வகையில் இன்றைக்கு நானும் இரத்த தானம் செய்திருக்கிறேன். என்னை பொறுத்தவரை 64 வயதாகிறது. இதுவரை 70 தடவைக்கு மேல் இரத்தத்தை தந்திருக்கிறேன். முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய பிறந்த நாள் விழா வணக்கத்தின் முதல்வர் அவருடைய ஒவ்வொரு பிறந்த நாள் விழாவிலும் குருதி கொடை அளிப்பதை வாடிக்கையாக கொண்டு வருகிறேன். அந்த வகையில் இன்றைக்கு இந்த குருதிக்குடை விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்றது மட்டுமல்லாது குருதிக்குடையும் தந்திருக்கிறேன். இதன் மூலம் இந்த மாரத்தானில் பங்கேற்றவர்களும் இன்னொரு நாளில் பிரத்யேகமாக ஒரு குருதிக்குடை வழங்கும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அதற்கும் என்னை அழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மிக விரைவில் அது நடத்தப்படுவதாக அமைப்பினர் சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை ஏராளமாக தற்போது நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டு தொடர்ந்து திறந்து வைக்கப்பட்டு வருகிறது. அண்மையிலே நான் கொல்லிமலைக்கு போது இரத்த வங்கியை திறந்து வைத்து மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களே கூட கொல்லிமலையில் ரத்தம் கொடுத்து அந்த வங்கியின் செயல்பாட்டை தொடங்கி வைத்தார்கள். அரசின் சார்பில் தற்போது 107 இரத்த வங்கிகள் இருக்கிறது. தனியார் இரத்த வங்கிகளை பொறுத்தவரை 228 இருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மட்டும்தான் இரத்தம் கொடுப்பதில் உறுதிக்கொடை அளிப்பதில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இருந்தது. ஆனால் தற்போது அதில் ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டு இந்தியாவில் மேற்கு வங்கம் முதலிடத்திற்கும் தமிழ்நாடு 2வது இடத்திற்குமாக வந்திருக்கிறது. எனவே மீண்டும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததைப் போலவே தமிழ்நாடு குருதிக்கொடை வழங்குவதில் முதலிடத்திற்கு வர வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு பல்வேறு காரியங்களை மக்கள் நல்வாழ்வுத்துறை செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இரத்த தான முகாம்கள் நடத்துவது மட்டுமல்லாது இரத்த வங்கிகளையும் அரசு மருத்துவமனைகளில் தொடர்ச்சியாக ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையை பொறுத்தவரை ஏற்கனவே இங்கே பல்வேறு வகைகளில் இந்த இரத்த தானம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு மட்டுமல்ல ரேடியோ ஃப்ரீக்குவென்சி ஐடென்டிஃபிகேஷன் டிவைஸ் என்கின்ற ஒரு ரேடியோ அலைவரிசை அடையாள சாதனம் ஒன்றை நாங்கள் இயக்கி வைத்திருக்கிறோம். 2.8 கோடி மதிப்பீட்டில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையிலும் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையிலும் இந்த சாதனங்கள் நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த சாதனங்களின் மூலம் இரத்த பைகளின் அனைத்து விவரங்களையும் தெரிந்து கொள்ள முடியும். இரத்த தானம் செய்தவர்கள் முதல் பயனாளி முதல் பயன்பாட்டு தன்மையை உறுதி செய்து கொள்ள முடியும். இரத்த பரிமாற்றம் துவக்கும் முன்பு சரியான இரத்தம் இரத்த கூறுகளின் வகை போன்றவற்றை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். நோயாளிகளின் பாதுகாப்பை மேம்படுத்திட முடியும். தொழில்நுட்பம் மூலம் அரிதான இரத்தம் மற்றும் இரத்த கூறுகளை கண்காணிக்க முடியும். இப்படி பல்வேறு தொழில்நுட்ப வசதிகளை கொண்ட ரேடியோ ஃப்ரீக்குவென்சி ஐடென்டிஃபிகேஷன் டிவைஸ் என்கின்ற சாதனம் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலும் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையிலும் 2021-22 வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய அறிவுறுத்தலின்படி அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளில் ஒன்றாக அவை ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அது இங்கே பயன்பாட்டிலும் இருந்து கொண்டிருக்கிறது. மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் 2வது பெரிய இரத்த வங்கி மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. 1வது பெரிய இரத்த வங்கி ராஜாஜி அரசு மருத்துவமனையில் இயங்கி வருகிறது. 2வது பெரிய இரத்த வங்கி நம்முடைய மதுரை அரசு ராஜாஜி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த மாதிரி இரத்த வங்கி என்பது
நேக்கோ அமைப்பினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த டிரான்சூஷன் மெடிசன் என்கின்ற இரத்தத்தில் உள்ள நோய்கள் பற்றி கண்டறிகிற படிப்பும் மதுரை கல்லூரியில் இருக்கிறது. அதற்காக 2 சீட்டுகள் தனியாக இருக்கிறது. 100% இரத்தத்தை தனித்தனியாக செல் பிளாஸ்மா போன்றவற்றை பிரித்து பயன்படுத்தும் முறையும் இங்கே சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மதுரை ராஜாஜி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை இரத்த தானம் பெறுவதில் மட்டுமல்ல, இரத்தத்தின் கூறுகளை கண்டறிவதிலும் இரத்தத்தின் பயன்பாட்டை மற்றவர்களுக்கு எடுத்து கூறுவதிலும் முதலாம் இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த இடத்தில் முதன் முதலில் குருதிக் கொடையை வலியுறுத்தி இந்த மாரத்தான் நடைபெறுவது என்பது மிக சிறப்பான ஒன்று. அந்த வகையில் உதிரம் 2023 எனும் தலைப்பில், உதிரம் கொடுப்போம் உயிரை காப்போம் எனும் தலைப்பில் இன்றைக்கு இந்த இரத்த தான முகாம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் பங்கேற்ற அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் நம்முடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் இந்த ஆட்சி அமைந்ததற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலின்படி கொடுக்கப்பட்ட 110 அறிவிப்புகளில் இன்னும் ஒரு புதிய அறிவிப்பாக கம்ப்யூட்டரைஸ்டு தமிழ்நாடு பிளட் டோனர் ஆப் என்கின்ற ஒரு புதிய ஆப் ஒன்று உருவாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. கம்ப்யூட்டரைஸ்டு தமிழ்நாடு பிளட் டோனர் ஆப் என்பது குருதி தேவைப்படும் நோயாளிகளுக்கு குருதி எளிதில் கிடைப்பதை உறுதி செய்யும் பொருட்டு பிரத்யேகமான மென்பொருள் கைபேசி செயலி அது இன்றைக்கு பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. இச்செயலி மூலம் தன்னார்வ குருதி கொடையாளர்கள் அவரவர்களுடைய விவரங்களை மாநிலம் மற்றும் மாவட்ட அளவில் பதிவேற்றம் செய்யும் பொருட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. தன்னார்வ கொடையாளர்களின் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற பல்வேறு நிகழ்வுகளுக்கு இந்த ஆப்பில் இருந்து அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அனுப்பப்படும். எனவே குருதி கொடை தருபவர்களை ஊக்கப்படுத்துகிற வகையில், உற்சாகப்படுத்துகிற வகையில், அவர்களை மேலும் இதிலே அவருடைய குருதியை பயன்படுத்திக் கொள்ளுகிற வகையிலேயும், இன்னமும் பலருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற வகையிலேயும் இந்த ஆப்பின் பயன்பாடு இன்றைக்கு மிக சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த வகையில் நம்முடைய மதுரை ராஜாஜி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாணவர்கள் மட்டுமல்ல, அக்கம் பக்கத்து கல்லூரிகளைச் சேர்ந்த மற்ற மாணவர்களையும் இளைஞர்களையும் ஒருங்கிணைத்து இந்த மகத்தான மாரத்தான் போட்டியை முன்னெடுத்திருக்கிற இந்த அமைப்பினருக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் மனதார பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, ஒன்றிய அரசிடம் கடந்த வாரம் கூட நான் டேராடூனில் நடைபெற்ற ஒன்றிய, அதாவது மாநில சுகாதாரத்துறை அமைச்சர்களுடனான ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டு, குறிப்பாக அன்றைக்கு மதுரையில் நூலகம் திறந்து வைக்கப்பட்ட நாள் என்று அன்றைக்கு நான் அந்த மாநாட்டில் பங்கேற்க வேண்டிய நிலை இருந்தது. அங்கே சென்றிருந்தேன். அப்பொழுது அவரிடத்தில் ஒரு 14 கோரிக்கைகளை தந்திருக்கிறோம். அந்த 14 கோரிக்கையில் பிரதானமான ஒன்று மதுரை எய்ம்ஸ் உடனடியாக தொடங்கிட வேண்டும் என்பது. அந்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியை உடனடியாக தொடங்குவதற்குரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்தோம். அந்த 14 கோரிக்கைகளையும் படித்து பார்த்த அவர் உடனடியாக தன் பக்கத்தில் இருந்த செயலாளரிடத்தில் அந்த மனுவை தந்து, இந்த கோரிக்கைகள் எல்லாம் எந்த அளவுக்கு விரைந்து செயலாற்றிட முடியும் என்கின்ற ஒரு தகவலை சேகரித்து வைத்து கொண்டு, பிறகு சுப்பிரமணியை டெல்லிக்கு அழைப்போம், அவருடன் நாம் கலந்தாலோசித்து எதை எதையெல்லாம் எந்தெந்த காலகட்டத்திற்குள் முடிப்பது என்று முடிவெடுத்து அறிவிப்போம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அவருடைய அழைப்புக்காக காத்திருக்கிறோம். விரைவில் டெல்லிக்கு சென்று அந்த 14 கோரிக்கைகளில் இது பிரதானமான ஒன்று. ஏற்கனவே மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவக் கல்லூரியை பொறுத்தவரை மாணவர்களுடைய சேர்க்கை என்பது தொடர்ந்து ஆண்டுதோறும் 50-50 என்கின்ற வகையில் 100 மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டும் ஒரு 50 மாணவர்களை எய்ம்ஸில் எப்படியும் சேர்ப்பார்கள். 150 மாணவர்களையும் ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியில், அரசு மருத்துவக் கல்லூரியில் தான் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அண்மையில் நானும் கூட அந்த எய்ம்ஸ் மாணவர்களை அங்கே போய் பார்த்துவிட்டு வந்தோம். தோப்பூரில் அந்த மருத்துவக் கல்லூரிக்காக இதுவரை அவர்கள் செய்த காரியம் என்பது சுற்றுச்சுவர் அமைக்கிற பணி மட்டும்தான். இந்த சுற்றுச்சுவர் அமைக்கிற பணியை ஏற்கனவே செய்து முடித்திருந்தார்கள். அண்மையில் நாங்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி ஜப்பானுக்கு, டோக்கியோ மாநகருக்கு சென்றிருந்தோம். டோக்கியோவில் ஜெய்கா நிறுவனத்தின் துணைத் தலைவர் அவர்களை சந்தித்து, அப்போது டெல்லியிலிருந்தும் கூட அந்த ஜெய்காவின் ஒருங்கிணைப்பாளர் அதிகாரி ஒருவர் எங்களோடு வந்திருந்தார். அவரையும் அழைத்து கொண்டு அந்த துணைத் தலைவரை சந்தித்தோம். துணைத் தலைவரிடத்தில் இதற்கான வேண்டுகோள் விடுத்த போது, வேகமாக செய்து கொண்டிருக்கிறோம், அதாவது கோஆர்டினேஷனில் கொஞ்சம் குழப்பம் இருந்திருக்கு, இருந்தாலும் இது முழுமையாக மத்திய ஒன்றிய அரசு ஜெய்கா பங்களிப்பையே எதிர்நோக்கி காத்திருக்கிறது. மற்ற இடங்களில் கட்டப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனைகளை பொறுத்தவரை, மற்ற மாநிலங்களில் கட்டப்பட்டதை பொறுத்தவரை ஒன்றிய அரசின் நிதி பங்களிப்பு இருந்தது. மதுரையில் அவர்கள் அறிவித்ததை பொறுத்தவரை ஒன்றிய அரசின் நிதி பங்களிப்பு இல்லை, முழுமையாக ஜெய்காவிடம் கடன் வாங்கி கட்டுவதுதான் அவருடைய திட்டம்.
அந்த வகையில் அந்த ஒருங்கிணைப்பில் குறைபாடுகள் இருந்த காரணத்தினால் கடந்த காலங்களில் அதில் ஒரு பெரிய அளவில் தேக்கம் ஏற்பட்டது. இப்போது நாங்களே கூட ஜெய்கா நிறுவனத்திடம் சென்று ஒன்றிய அரசின் சார்பில் கோரிக்கை வைத்தோம். அங்கே ஜெய்காவின் துணைத்தலைவர் சொன்னார், இது நீங்கள் எப்படியாவது டெண்டர் அந்த மாதிரியான விவகாரங்கள் 2024 இறுதிக்குள் முடிந்துவிடும், 2024 இறுதிக்குள் டெண்டர் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு கட்டுமான பணிகள் தொடங்கும் போது நிச்சயமாக அது கட்டி முடிக்கப்படுவதற்கு ஒரு 4 ஆண்டுகள் காலமாகும். எனவே 2028 இறுதியில் தான் செயல்பாட்டுக்கு வரும் என்கின்ற உண்மையையும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் இப்பொழுது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக் அந்த அலுவலகம் வர தொடங்கி இருக்கிறது என்றாலும் அதுக்கான இந்த டிசைன், எய்ம்ஸுக்கான டிசைன், அது டெண்டர் விடணும், அது ஃபைனலைஸ் ஆனோடனே அதுக்கப்புறம் இந்த ஒட்டுமொத்தமாக கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் ஆக்டிவிட்டீஸ்க்கான ஒரு டெண்டர், இந்த டெண்டர் குளோபல் டெண்டர் தான் விடுவாங்க, ஏன்னா காஸ்ட் கூடுதலுங்கிறதால. இது ஃபைனலைஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒர்க் ஆரம்பிப்பாங்க. இது எல்லாமே 2028 இறுதியில் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. 5ஆம் இடத்துல முதல் இடத்துல இருந்தது, கடந்த 10 வருஷமா 2வது இடத்துக்கு வந்தது. கடந்த ஆட்சியில ஒரு 10 வருஷமா அந்த இரத்த தானத்தில் அந்த ஆட்சியாளர்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காததால் தான் இப்போ மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இப்போ கூடுதல் இரத்த வங்கிகளை உருவாக்கிட வேண்டும் என்று தொடர்ச்சியாக எல்லா இடத்துலையும் உருவாக்கி நிற்கிறோம். இப்போ நான் சொன்னல கொல்லிமலை, அந்த கொல்லிமலையில் போய் நாங்கள் ரத்த தான வங்கியை தொடங்கி வைக்கும்போது கொல்லிமலையில் யாருக்காவது ரத்தம் தேவைப்பட்டால் அவங்க வந்து கீழே கோவைக்கு வர வேண்டும், நாமக்கலுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய அவதி இருந்தது. கொல்லிமலை உங்களுக்கு தெரியும், அவ்வளோ பெண்டை கடந்து மேலே போய் அங்கேருந்து கீழே வந்து ரத்தம் எடுத்துகிட்டு போகணும், இதனாலே பல உயிர் சேதங்கள் ஏற்படும். இப்போ அங்கே போய் ரத்த தான வங்கியை ஏற்படுத்தியிருக்கிறோம். அங்கே மட்டும் இல்லை, இப்போ நான் போகிற இடத்துல எல்லாமே ரத்த தான வங்கிகள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி மதுரை ராஜாஜி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலையும் 2,08,00,000 ரூபாய் செலவில் ராஜாஜி மருத்துவமனை, நம்முடைய ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இந்த ரத்த வங்கிக்கான ரத்த வங்கியில் அந்த இரத்த கூறுகளை சீராய்வு செய்கிற ஒரு அமைப்பை இங்கே தொடங்கி வைத்திருக்கிறோம். அதில் இப்போ சொன்ன மாதிரி ஒரு 10 லட்சம் மதிப்பீட்டில் ஒரு பிளட் டோனர் ஆப் ஒன்றையும் உருவாக்கியிருக்கிறோம். இந்த மாதிரி பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது. எங்களுடைய நோக்கம் இன்னும் ஓராண்டு காலத்தில் 2ஆம் இடத்திற்கு போன தமிழ்நாடு முதலிடத்திற்கு வரவழைக்க வேண்டும் என்பது தான். ஒரு துணை சுகாதார நிலையங்கள் வாடகை கட்டிடங்கள் இருக்கிறது, 1,000 துணை சுகாதார நிலையங்கள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு பாழ்பட்டு கிடக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசிடம் பேசி 15வது நிதி ஆணையத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் கடந்த 2-3 ஆண்டுகளாக 800 கோடி ரூபாயை பெற்று எங்கேயெல்லாம் இந்த துணை சுகாதார நிலையங்கள் தேவையோ அங்கேயெல்லாம் தொடர்ச்சியாக கட்டி கொண்டிருக்கிறோம். வாரத்திற்கு 2-3 முறை நான் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று 8-10 கட்டிடங்களை தொடர்ச்சியாக திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். ப்ரியாரிட்டி பேஸில் வந்திருக்கிற நிதியின் அடிப்படையில் எதெல்லாம் கட்ட முடியுமோ அதெல்லாம் உடனடியாக கட்டி நிற்கிறோம். துணை சுகாதார நிலையங்களை பொறுத்த வரைக்கும் மதுரையிலையும் கூட ஒரு 482 இருக்குது. இந்த 482ல் எதெல்லாம் வந்து அதாவது பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறதோ அதை கணக்கெடுத்து டிடி மூலமாக அதுக்கான எஸ்டிமேட் தயாரிக்க சொல்லி பொதுப்பணித்துறையின் சார்பில் கட்டி கொண்டிருக்கிறோம். போன வருஷத்தில் மட்டும் மதுரையில் ஒரு 16-17 துணை சுகாதார நிலையங்களை புதிதாக கட்டி தந்திருக்கிறோம். இப்போதும் கூட ஒரு 11 இடங்களுக்கு மேலே அந்த கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விரைவில் அது பயன்பாட்டுக்கு வரவிருக்கு. அதாவது கோவை வந்து இன்னைக்கு வளர்ந்து வரும் மிகப்பெரிய நகரம். மாண்புமிகு ஒன்றிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவி அவர்கள் ரெண்டு விஷயத்தையுமே கன்சிடர் பண்றதா சொல்லியிருக்கிறாரு. இதுல முதல்ல என்னன்னா, இப்ப நாங்க இப்ப கோவையில கேட்டிருக்கிற மருத்துவக் கல்லூரி, எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியை பொறுத்தவரை நீங்க இது ஜெய்காவில நிதி உதவி வேணா, ஒன்றிய அரசே நேரடியா ஃபண்டிங் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே மதுரையில இது தொடங்கும் போது அன்றைய ஆட்சியாளர்கள் இது ஜெய்கா நிதி உதவி வேணாம், நீங்களே நேரடியாக பண்ணுங்கன்னு சொன்னால் இந்நேரம் கட்டடம் முடிஞ்சிருக்கோம், காலேஜும் தொடங்கியிருக்கோம். அன்றைக்கி அவங்க அதில் கவனம் செலுத்தலை, ஏதோ அடிக்கல் நாட்டினா போதும், ஒரு நிகழ்ச்சியை நடத்தினா போதுன்ற மாதிரி மட்டும் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதோடய விளைவு தான் இன்றைக்கி அந்த கட்டிடம் வராத நிலை. இன்றைக்கி ஒன்றிய அரசுக்கும் அது நாம் தொடர்ச்சியாக சொல்லியிருக்கிறோம். நிச்சயமாக இப்போ எதிர்காலத்தில் கோவையில் அமையும் போது அது ஒன்றிய அரசின் முழு நிதி பங்களிப்பை தான் நாங்கள் வலியுறுத்தி நாட்டின் வளர்ச்சியை தடுப்பதற்கு எதிரியாக பார்க்கிறேன்னா கவர்னர் அவரே தானே, அது மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த வளர்ச்சியை தடுக்கிறது அவர் தானே.